முகம் சொல்லிக்கக்கூடிய வன்முறை இருக்காதுன்னு நாம நார்மலாகவே நீங்கள் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா வந்து வார்த்தைகள்லேயே வன்முறை தலைவரித்து ஆடுது. தீபாவளி அண்ணி ஃபெஸ்டிவல்ங்கிறதுனால உங்களுக்கு ஃபேமிலியோடு வந்து சிரித்து என்ஜாய் பண்ணி போகக்கூடிய ஒரு என்டர்டெய்னராக இருக்கும், பெரிய என்டர்டெய்னராக இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். ஜப்பான் வருகிற தீபாவளி அன்னைக்கு நவம்பர் 10ஆம் தேதி தீபாவளிக்கு வெளியாகுது இந்த படம். திரு கார்த்தி அவர்கள் நடிக்க ராஜமுருகன் இயக்கத்தில் ட்ரீம் ஆரே பிக்சர்ஸ் நிறுவனத்தினுடைய தயாரிப்பில் வெளிவருது. இது திரு கார்த்தி அண்ணா அவர்களுடைய 25வது படம். ஸோ அதனால் கார்த்தி 25 அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட்டாக அவருடைய 25 படங்கள் அதனுடைய ட்ராவல் அதனுடைய செலிப்ரேஷனை ஒரு பெரிய அளவில் பிரம்மாண்டமாக நேரு ஸ்டேடியமில் வருகிற சனிக்கிழமை 28ஆம் தேதி அன்னைக்கு மாலை நடைபெறுது. ஸோ இந்த ஈவெண்ட்டுக்கு அவருடைய இந்த ட்ராவலில் எங்களுடைய ட்ராவலில் நீங்கள் கூட இருந்து இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ண ப்ரெஸ் அண்ட் மீடியாவை நான் இன்வைட் பண்ணுறதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன். ஸோ இந்த ஈவெண்ட்டுக்கு நீங்கள் நிச்சயம் வந்து கலந்து இதை கவர் பண்ணி நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். ஸோ இந்த நியூஸை ஷேர் பண்ணிக்கிறதுல எங்களுக்கு பெருமகிழ்ச்சி. ஸோ வருகிற 28ஆம் தேதி சனிக்கிழமை சாயந்தரம் 6 to 9 இந்த ஈவெண்ட் நடக்குது. அவரோட ஒர்க் பண்ணின ஆக்டர்ஸ், ஆக்ட்ரஸ், டெக்னீஷியன்ஸ் அண்ட் அதோட அவருடைய இண்டஸ்ட்ரி ஃப்ரெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஜப்பானுடைய படக்குழு அண்ட் ஃபேமிலி எல்லாருமே அதில் இருக்காங்க. அது பிளான் பண்ணி நடக்கிறது கிடையாது. நம்ம எல்லா விஷயங்களையும் நம்ம கரெக்டாக பிளான் பண்ணி பண்ண முடியாது. சில நேரங்களில் சில விஷயங்கள் எதாச்சும் அமையும். ஸோ இது ஒரு குட் கோயின்சிடன்ஸ் சொல்லலாம். ஆ, எல்லாம் முறையாக வாங்கியாச்சு. அது வாங்கினதுக்கப்புறம் தான் இப்போ வந்து ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் மீட் பண்ணுறோம். இல்லை, அங்கே கட்டுப்பாடுகள் அப்படின்னா எவ்வளோ சீட்டிங் கெப்பாசிட்டியோ அந்த கெப்பாசிட்டிக்கு உள்ள விருந்தினர்களை இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு விஷயந்தான். மற்றபடியான கட்டுப்பாடுகள் இதில் கவர்மெண்ட் சைடில் முழு ஒத்துழைப்பும் பாதுகாப்பும் தரதாக உறுதி கொடுத்துருக்காங்க. இல்லை, அதுக்கு இதுக்குமான எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா அதனுடைய எதனால் அது கேன்சல் ஆச்சுங்கிறத பற்றின ஃபுல் கிளாரிட்டி எனக்கு தெரியாது. அது அந்த படக்குழுக்கு தான் தெரியும். மற்றபடி இதில் என்னென்ன கண்டிஷன்ஸ் இருந்துச்சோ அந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே நாங்கள் பண்ணி கொடுத்தோம். அண்டு கவர்மெண்ட் இப்போது பெரிய க்ரௌடு வர்றதுனால எல்லாம் எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்னு நம்புகிறோம். ஸோ அதனால் சரியான அளவில் விருந்தினர்கள் வர்றப்போ எந்த பிரச்சனையும் இல்லை. டோட்டல் கெப்பாசிட்டி வந்து 7000. ஸோ அதுக்குள்ளே தான். ஸோ அதுக்குள்ளே லிமிட் பண்ணி என ரசிகர்களை வந்து தமிழ்நாடு முழுக்க இருந்து அவங்கள இன்வைட் பண்ணியிருக்கோம். இல்லை, அதுக்கு தான் உங்களுக்கு கவர்மெண்ட் சைடில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் இருக்குது. டிக்கெட் இருந்தால் மட்டும்தான் உள்ளே வர முடியுங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்குது. அண்டு தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அவருடைய ரசிகர் மன்றங்களுக்கு டிக்கெட்ஸ் நாங்கள் பிரித்து கொடுத்துருக்கோம். ஸோ அவங்க அந்த எண்ணிக்கைக்கு உட்பட்டு அவங்க வந்துக்கிறாங்க. இந்த படம் தமிழ், தெலுங்கு இரு மொழிகளில் வெளியாகுது, உலகம் முழுக்க வெளியாகுது. ஸோ இப்போ மலையாளம் அண்ட் கன்னடாவில் வந்து அந்த தமிழ் மொழியிலேருந்து டைரெக்ட், ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய ரசிகர்கள் வந்து அதுக்கே பழகிட்டாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெண்ட் படங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பெரிய மலையாள படங்களுக்கு ஈக்குவலாக ஓப்பனிங்கும் கலெக்ஷனும் வருது. அந்த அளவுக்கு மக்கள் பழகிட்டாங்க. ஸோ அது ஒரு ஒரு தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு நல்ல விஷயந்தான். அதே மாதிரி உலகம் முழுக்க உங்களுக்கு இன்னைக்கு லாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இந்தியாவில் என்ன ரெவன்யூ, தமிழ்நாட்டில் என்ன கலெக்ட் பண்ணுதோ அதுக்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவலான ரெவன்யூ கலெக்ட் பண்ணக்கூடிய அளவில் ஓவர்சீஸ் மார்க்கெட் வளர்ந்துருக்கு பிகாஸ் ஆஃப் சில ட்ரேடில் நடந்த சில மாற்றங்கள்னால. ஸோ அதெல்லாமே வரவேற்கத்தக்க விஷயம் தான். அதனால் நாங்கள் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக தீபாவளி தமிழர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கொண்டாட்ட நாள். ஸோ அதனால் அந்த நாளில் வெளியாகிறதுனால பெரிய அளவில் வெளியிடுறோம்.
இல்லைங்க, இது தீபாவளி அன்னைக்கு படம் ரிலீஸ் ஆனால் அது வந்து நம்ம நிச்சயமாக அதை கோரிக்கை வைக்கலாம். தீபாவளிக்கு ரெண்டு நாள் முன்னாடியே ரிலீஸ் ஆகிறதுனால நம்ம அது தேவைப்படாதுன்னு நான் நினைக்கிறேன். காலையில் 9 மணி காட்சிகள் ரெகுலராக எல்லா பக்கமே. இது டிமாண்ட் அண்ட் சப்ளை பிஸ்னஸ் ஸோ அதனால் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ நம்ம தமிழ்நாடு அளவுக்கு மற்ற ஸ்டேட்டில் தீபாவளி பெரிய பண்டிகையா அப்படின்னா தமிழ்நாடு அளவுக்கு இல்லை. அப்படி இருக்கிற சினாரியோவில் நம்ம வந்து அந்த காட்சிகளை வந்து நம்ம அந்த அளவுக்கு நம்ம இது பண்ணலாம். பட் அந்த ஸ்டேட்டில் நமக்கான படத்துக்கான டிமாண்ட் இருக்கப்போ தியேட்டர்ஸ் அவங்களே ஓப்பன் பண்ணுவாங்க. அப்படி இல்லை, இந்த படம் பொறுத்தளவுக்கு நாங்கள் எல்லா மாநிலத்துக்கும் போகிறோம். அது முக்கியமாக பார்க்கப்படுறது என்ன அப்படின்னா, இந்த ஹிந்தி மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு சவுத் படங்கள் வந்து இப்போ தெலுங்கு படங்கள் பண்ணுற அளவுக்கு தமிழ் படங்கள் பண்ணுறது இல்லைங்கிற மாதிரியான அதை அந்த ஒரு கான்டெக்ட்லாம் நீங்கள் கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த என்ன ஜானருங்கிறத பொறுத்து இந்த படம் வந்து நீங்கள் ஒரு இப்போ பொன்னியின் செல்வன் பார்த்தீங்கன்னா எல்லா பக்கம் போய் ப்ரொமோட் பண்ணாங்க. ஸோ அது என்ன ஜானர் என்ன மாதிரியான ஆடியன்ஸு டார்கெட் ஆடியன்ஸை பொறுத்து தான் நம்ம அதோடைய ப்ரொமோஷன் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதனால் நடக்கக்கூடிய விஷயம் இல்லை. இப்போது இந்த கான்டென்ட் பொறுத்தளவுக்கு வந்து கம்ப்ளீட்டான ஒரு சோஷியல் ஃபில்மாக அது கிடையாது. இது வந்து ஒரு ஜப்பான்கிற ஒரு கேரக்டர் ட்ரிவனான ஒரு ஃபில்ம் அப்படிங்கிறப்போ அது வந்து ரொம்ப நகைச்சுவையாகவும் ஒரு சட்டையரான ஒரு ஃபில்மாகவும் இருக்கே தவிர அது ஒரு பொலிட்டிக்கல் ஃபில்ம் கிடையாது. ஸோ அதனால் வந்து சென்சாரில் அந்தளவுக்கு பிரச்சனைகள் இருக்காது. அண்டு நாங்கள் அவரோட ஜோக்கர் படம் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் எங்களுக்கு அது அதனால் எது சென்சாரில் எது சென்சாருங்கிறத விட பேசிக்காக மக்களுக்கு எது போய் சேரலாம் சேரக்கூடாதுங்கிற ஒரு தெளிவு ஒன்று இருக்கிறதுனால அந்த பிரச்சனை இருக்காதுன்னு நம்புகிறேன் இந்த படத்தில். அப்படி சம்பவங்களை எடுத்து இல்லை, நம்ம இன்னைக்கு எல்லா கதைகளுமே வந்து ஏதோ ஒரு ஒரு கேரக்டருடையோ இல்லை ஏதோ ஒரு சமூக நிகழ்வுனுடைய பிரதிபலிப்பாக தான் இருக்குது. அதனால் ஒரு விஷயத்தை சார்ந்து கிடையாது. இப்போ அவர் ராஜமுருகன் பத்திரிகை தொழிலில் இருந்ததுனால அவருடைய ட்ராவலில் அவர் பார்த்த மனிதர்கள் சம்பவங்கள்லிருந்து எடுத்த ஒரு விஷயங்கள் தான் சொல்லணும். ஸோ அதனால் வந்து இது ஒன்று தான் சொல்ல முடியாது, பல விஷயங்களுடைய கலவையாக அது இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஃபுல்லாக நாங்கள் வந்து ஒரு 1500 2000 ஸ்க்ரீன் நம்ம பிளான் பண்ணுறோம். இது படம் ஃபுல் லென்த்து உங்களுக்கு வந்து தீபாவளி அன்னி ஃபெஸ்டிவலுங்கிறதுனால உங்களுக்கு ஃபேமிலியோடு வந்து சிரித்து என்ஜாய் பண்ணி போகக்கூடிய ஒரு என்டர்டெய்னராக இருக்கும், பெரிய என்டர்டெய்னராக இருக்கும். அதுக்குள்ளே ஒரு ராஜமுருகன்கிற ஒரு அவருக்குன்னு ஒரு என்ன சொல்கிறது ஒரு அடையாளம் இருக்கு இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு சின்ன சமூக கருத்தும் உள்ளே இருக்கும். ஸோ அதனால் வந்து இது ஒரு ஒரு சரியான ஒரு பிளெண்டுன்னு சொல்லலாம். எல்லாமே இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அது வந்து முகம் சொல்லிக்கக்கூடிய வன்முறை இருக்காதுன்னு நான் அது மாதிரி. அதனால் அது இல்லை. இன்றைக்கி இப்போ நார்மலாகவே நீங்கள் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா வந்து வார்த்தைகள்லேயே வன்முறை தலைவரித்து ஆடுது, அதனால் எது வன்முறைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லை. அதனால் பட் என்ஜாயபுளாக இருக்கும், என்டர்டெய்னிங்காக இருக்கும். ஏன்னா அது தீபாவளிங்கிறதுனால அது அப்படி இருக்கணும்னு நாங்கள் அந்த படத்தை வந்து தீபாவளி படம்ன்றதுனால நிச்சயம் அது வந்து கொண்டாட்டமான நிலையில் இருக்கணும்னு நாங்கள் நினச்சி எடுத்துருக்கோம். இல்லை, எல்லாருக்கும் ஒரு அடிப்படை பொறுப்புணர்வு ஒன்று இருக்குது. ஸோ அதில் இப்போ நாங்கள் எப்பவுமே அதில் ரொம்ப என்ன சொல்கிறது கவனமாக இருக்கிறோம், எப்பவுமே இருப்போம். அது வந்து எல்லாருக்குமே அது தேவை அப்படிங்கிறதா. இல்லை, நான் அது சரி தவறுன்னு சொல்கிறத விட அப்போ அது வந்து ஒரு 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 படைப்பாளிக்கான சுதந்திரமாக நான் இது பண்ணுறேன். இப்போது அவர் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரியான ஒரு கேங்ஸ்டர் ரோல் பண்ணியிருக்காருங்கிறப்போ ஒரு கேங்ஸ்டரோட கேரக்டருக்குள்ளேருந்து அதை பேசுகிறத அவங்க இது பண்ணியிருக்கலாம். அதை எப்படி எடுத்துக்கொள்ளப்படுதுங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ அது சென்சாரில் உங்களுக்கு மியூட் பண்ணப்பட்டுச்சு, அதனால் அது ஒரு எல்லோரும் அவங்கவுங்க வேலையை சரியாக பண்ணியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன்.
எல்லா கமெண்ட்ஸும் படி வேணா அது மக்களுடைய மனநிலையை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு விஷயம் தானே. ஸோ அதனால வந்து அது எல்லா விதமான கருத்துக்களும் வருது. அதை எது நமக்கு பாசிட்டிவான கருத்துக்களை எடுத்துக்கிட்டு சந்தோஷப்படணும், நெகட்டிவான கருத்துக்கள் இருந்தால் அதை நம்ம திருத்திக்கணுங்கிறது தான் அதனுடைய ஒரு. இப்போ நாங்கள் இப்போ ரீசெண்டாக வந்த படங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சித்தா, டாடா, குட் நைட் எல்லாம் என்ன பண்ணுச்சோ அதுக்கு இணையாக இந்த படம் பண்ணியிருக்கோம்.